Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So in the video, how does the market move? Market move, whether it is moving based upon news or technicals. So இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டாகவே போயிட்டுருக்கு. ஃபண்டமெண்டலா இல்லை டெக்னிக்கல் பெரியாலா, இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை அபவுட் இட். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மார்க்கெட், இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் நியூஸ்னால தான் மூவ் ஆகுது அப்படி, நியூஸ்னால தான் மூவ் ஆகுதா, இல்லை நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனால மூவ் ஆகுதா? ஸோ மார்க்கெட் வந்து எதனால் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பார்த்து அந்த நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தால் தான் என்ன உங்களுக்கு மார்க்கெட்டு மேலேயோ கீழேயோ இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தராங்க, எங்கள் நார்மல் கம்பெனியோட ரிசல்ட்டை காட்டிலும் இந்த வாட்டி எங்களுக்கு 100% எக்ஸ்ட்ரா இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மார்க்கெட் என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற ஆரம்பிச்சிடும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் வந்துருச்சு, இந்த நியூஸை பார்த்துட்டோம், மக்கள் யாருமே ட்ரேடர்ஸ் ஹாவ் நாட் டேக்கன் அ ட்ரேட், யாருமே ட்ரேட் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா மார்க்கெட் மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அந்த பையர் செல்லர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் மார்க்கெட் எப்படி ஏறப்போகுதுன்றதே தெரியும். இப்போ வந்து நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் இதுவரை ஒரு சப்ஜெக்டாக நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னென்னா நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங், நாங்கள் நியூஸ் டைமில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங்ன்றதெல்லாம் வந்து சும்மா பேச்சு தான். ஓகே, நியூஸ் டைமில் நல்லா சரி, நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணுறது தான் இட்ஸ் கால்ட் அஸ் நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும், நம்ம வந்து நிஃப்டி பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம். நிஃப்டி வந்து 11,960 மேலே க்ளோஸ் வச்சால் தான் பை ட்ரெண்டு, அது கீழே இருக்கிற வரைக்கும் செல் ட்ரெண்ட். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 11,960 இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 10,780 ஐ திங்க் ஸோ. ஸோ ஆல்மோஸ்ட் 1,400 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே வந்தாச்சு. ஸோ இதை நான் எப்படி பேஸ் பண்ணி கொடுத்தேன்னா, இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் நியூஸ், இட் இஸ் பேஸ்ட் அப்பான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பண்ணுனா பின்னாடி வந்து பேக்கப் பண்ணும். ஒரு டெக்னிக்கலாக மார்க்கெட் செல் ட்ரெண்டுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, அந்த செல் ட்ரெண்டு இப்போ எனக்கு ஒரு 2,000 பாயிண்ட் கீழே உறப்பொழுது அப்படின்னு டெக்னிக்கலில் காட்டுதுன்னா, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எதோட பொறுப்புனா ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ டெக்னிக்கல் பெரியாலு ஃபண்டமெண்டல் பெரியாலும் இல்லை. டெக்னிக்கல்ன்றது என்னென்னா, இட் ஷோஸ் யூ வேர் த மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ. மார்க்கெட் எங்கே போகுதுன்றது காட்டுறது தான் டெக்னிக்கல். அந்த கொண்டு போகிறதுக்கான பவர் எங்கே இருக்குன்னா ஃபண்டமெண்டல். இப்போ நீங்கள் என்ன தான் காசு வச்சுருந்தாலும், ஒரு நல்ல பைக் எடுத்துன்னு வந்து, நல்ல அழகாக புது பைக் எடுத்துன்னு வந்து வாங்கி வச்சுருங்க, வண்டி ஓடுமா? ஓடாது, பெட்ரோல் ஊற்றுனா தான் ஓடும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் வைஸ் நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் இங்கே போவோம். இப்போ நான் சொல்கிற பாருங்க, 11,960 மார்க்கெட் கண்டிப்பாக செல்லிங் ட்ரெண்டு, 9,800 வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இட் இஸ் டெக்னிக்கல். மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்றத மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் காமிச்சிடுச்சு. ஆனால் அந்த 9,600 வரைக்கும் கொண்டு வரத்துக்கான பவர் எதில் இருக்குன்னா, இட் இஸ் ஃபண்டமெண்டல் நியூஸஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். நிஃப்டி வந்து 10,000 இருக்கும்போது ஐ கேவ் அ கால், என்னென்னா அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன், 11,200 வரைக்கும் மார்க்கெட் போகணும், போனால் தான் செல்லிங் ஸ்டார்ட் ஆகணும்ன்ட்டு. அந்த 11,200 போகிற வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் நியூஸு, எவ்ரி நியூஸ் வாஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். 11,200 போயிட்டு அங்கேருந்து 1,100 பாயிண்ட் கரெக்ஷன் வந்தது, அந்த கரெக்ஷன் வரும்போது எல்லாமே நெகட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நியூ ஹை போச்சு 11,000, அங்கேருந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, 960 மேலே க்ளோஸ் வச்சால் தான், வீக்லியில் க்ளோஸ் வச்சால் தான் பை ட்ரெண்டு, அது கீழே இருக்கிற வரைக்கும் செல் ட்ரெண்டுன்னு சொல்லிடுறோம். அது போகிற வரைக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்ரி திங் வாஸ் பாசிட்டிவ். ஈவன் என்ன சொல்கிறது, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஒரு வேவ் இருந்துச்சு, எல்லாமே ஓகே, மார்க்கெட் மேலே 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 வென்றி நல்லா மேலே ஏறிட்டே போச்சு. ஆனால் அந்த 11,960 மேலே ஒரு வீக்லேயும் க்ளோஸ் வைக்க முடியல. மார்க்கெட் மேலே ஏறினாலும் பட் க்ளோஸில் வந்து 960 கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வர எல்லா நியூஸும் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நெகட்டிவ் நியூஸ். இண்டோ என்ன சொல்கிறது, யூஎஸில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லை சைனா கூட எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வி ஹேட் அ இஷ்யூ ஆன் காஷ்மீர். காஷ்மீரில் இன்றைக்கி ஒரு இஷ்யூ நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்தியா வாஸ் சிங்கிள் கண்ட்ரி, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே கண்ட்ரியாக இருந்துச்சு பிரிட்டிஷ் டைமில். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்றைக்கி தனித்தனி கண்ட்ரியாக மாறியாச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன பிரச்சனை அந்த ஸ்டேட்டில் என்னென்னா, அந்த காஷ்மீர் பகுதியை குறித்து ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்க ஒரு பிரச்சனையில், இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாஸ் டேக்கன் அ டெசிஷன், இல்லை காஷ்மீர் இந்தியாவோடது தான் 100%ன்ற மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட் கிடையாது. இனிமேல் இட் இஸ் அ காமன் ஸ்டேட் லைக் எனி அதர் ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு இல்லைங்க, ஆந்திரா ஹைதராபாத் ஆந்திரா எடுத்துக்கோங்க, இல்லை கேரளா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் மாதிரி காஷ்மீரும் இந்தியாவில் இருக்க ஒரு நார்மல் ஸ்டேட் தான். இனிமேல் வந்து உங்களுக்கு
அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்றத ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்த உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓகே இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், பின்னாடி ஏதாவது வாருக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது அட்டாக்ஸ் ஏதாவது ஒரு இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் ஸ்டார்ட் டு புல் தேர் அமௌண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த நியூஸ் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே கீழே விழுந்தது. ஏன் விழணும்? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோ ஒன் திங், நியூஸ்னால் மார்க்கெட் மூவ் ஆகலை, நியூஸை பார்த்து மக்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அதோட ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நடந்தது. என்னென்னா, மார்க்கெட்டில் இப்போ ஒரு நியூஸ் ஒரு பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். ஏன்னா நிறைய பேர் நியூஸ் பேஸ்டு வச்சு ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அதுக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நியூஸ் எனக்கு வரப்போகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. என்னென்னா, இப்படி வச்சுக்கலாம், இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாங்கன்ற விஷயம் இப்போ யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்படின்னா நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாங்கன்னும் போது லெட்ஸ் எக்கனாமி ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் லோ ப்ரைஸில் இருக்கிறதுல என்ன பண்ணுவேன், வாங்க ட்ரை பண்ணுவேன். இப்போ வாங்கிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் என்ன, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு நியூஸ் வரப்போது அந்த நியூஸ் பாசிட்டிவாக வரப்போகுது மார்க்கெட் கண்டிஷனுக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே பை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பை பண்ண ஆரம்பித்தோடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் டு கோ டு வேல்யூ ப்ரைஸ். இப்போ அந்த நியூஸ் வந்துட்ட பிறகு என்ன வேல்யூ வரணுமோ ப்ரைஸ் இங்கே இருக்கும், அந்த நியூஸ் வந்த பிறகு இங்கே வேல்யூக்கு போகணும்னா இவங்க முன்னாடியே வாங்கி 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 வேல்யூ வரைக்கும் ஏற்றி வச்சுருவாங்க. இப்போ ஏற்றி வச்சுட்ட பிறகு இப்போ நியூஸ் வரும், என்ன நியூஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றிட்டாங்க அப்படின்னோடனே இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஓடி போய் ஓகே பை பண்ணலாம், மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்ட்டு உள்ளே போவோம். இப்போ இவன் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே வாங்கி வச்சதெல்லாம் உங்கள் கலையில் கட்டிட்டு அவங்க பாட்டு வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே வருது. ஸோ தட் இஸ் வை பாசிட்டிவ் நியூஸ் வந்தும் மார்க்கெட் கீழே வருது, நெகட்டிவ் நியூஸ் வந்தும் மேலே ஏறுது. இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வரும், சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணால், உடனே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கீழே இறங்கும், ஆனால் ஆப்போசிட்டில் பை ஆகும். இல்லை டிமாண்ட் அதிகம் அப்படின்னு ஒரு நியூஸ் வரும், ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே வரும். இது ஏன் ரீசன்னா, நியூஸுன்றது நமக்கு எப்போ வரும்னா எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வரும், அவங்களுக்கு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் வை வி ட்ரேட் அப்பான் டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸ் என்ன காட்டினா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணும் போதும் செல் பண்ணும் போதும் அவங்களும் மறைக்க முடியாத ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் தான் எதுனா, இட் இஸ் ப்ராப்பர் சார்ட்ஸ். சார்ட்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணாலும் மறைக்க முடியாது, செல் பண்ணாலும் மறைக்க முடியாது. ஸோ அப்போ அந்த சார்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணிட்டான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் திரும்ப திரும்ப இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறேன்னா, மார்க்கெட் இஸ் கவர்ன் பை 3 பீப்புள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ரீட்டெயில். இதில் மேஜாரிட்டி இஸ் இன்ஸ்டிடியூஷனல் ப்ளேயர்ஸ், ட்ரேடர்ஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எதில் தெரியும்னா, சார்ட்டில் தான் தெரியும். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, 11,960 மேலே க்ளோஸ் ஆகாததுனால கண்டிப்பாக இன்ஸ்டிடியூஷன் ஹாவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு செல். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, அவங்க ஃபண்டமெண்டல் எல்லாமே முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வந்ததுனால அதனால தான் செல் பண்ணுறாங்க. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, இந்தியன் எக்கானமி வீக் ஆக போகுது, இல்லை ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே தான் விழப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க விற்கும் போது என்ன ஆகிடும்னா, ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டில் காமிச்சு கொடுத்துரும். அதுக்கு சர்டன் டூல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆர் தேர், அந்த பேட்டர்ன்ஸ் தான் வி டீச் பீப்புள். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் இப்போ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் என்ன சொல்லிட்டேன், இல்லை இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் பை பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் செல்லிங்லேயே இருங்க, நீங்கள் பையிங்கில் இல்லைனாலும் பரவாயில்ல செல்லிங்கில் இருங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஸோ இப்போ என்ன ஆச்சு, 1400 பாயிண்ட் மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிட்ட 50% இறங்கிடுச்சு. ஸ்டாக்கோட வேல்யூ இப்போ 100 ரூபானா 50 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா, இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் ஸ்டார்டட் டு செல் தி மார்க்கெட். ஸோ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கறதுக்கு தான் வி யூஸ் சார்ட்ஸ். முதல் இதில் புரிஞ்சுக்கோங்க, இதில் டெக்னிக்கல் பெருசாக ஃபண்டமெண்டல்லாம் பெருசு இல்லை. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவை டெக்னிக்கல், ஆனால் அதை டெக்னிக்கலாக ட்ரேட் பண்ணிட்ட பிறகு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதோட வேலை எதுனா ஃபண்டமெண்டல். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நிஃப்டி கீழே வந்துட்டுருக்கு, எல்லா மார்க் என்ன ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு நியூஸஸ் எல்லா நியூஸுமே எப்படி வருது, செல்லிங்க்கு ஏற்ற மாதிரியே தான் வரும். ஏன்னா இந்த நியூஸ்லாம் வரப்போகுதுன்னு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணுறாங்க, செல்லே பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நமக்கு நியூஸுன்றது முடிஞ்சு எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீட்டெயில் ட்ரேடர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். இந்த நியூஸை வந்து நீங்கள் என்ன தான் தலைகளை நின்னாலும் உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டே விஷயந்தான், ஒன்று படிச்சுட்டு போய் எழுதணும், இல்லை படிச்சுட்டு வந்தவனை பார்த்து அதை எழுதணும். அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட்லையும் என்னென்னா, இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து தான்
ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவன் என்ன பண்ணுறான்றதை சார்ட் வழியாக பார்த்துட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். திஸ் இஸ் வாட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் டஸ். ஸோ இதை தான் சார்ட்டில் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்னது நிஃப்டி கண்டிப்பாக இறங்கும். முடிஞ்ச வரைக்கும் செல்லிங்லேயே இருங்க. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 11,300-11,400 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 10,800 இஸ் யுவர் ஃபஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி வந்து 10,800 ரீச் ஆகிடுச்சு. இன்னும் மார்க்கெட் பையிங்கில் இல்லை, இன்னும் செல்லிங்கில் தான் இருக்குது. இப்போ ஒரு கரெக்ஷன் வந்தாலும் கொஞ்சம் தூரம் ஏறலாம், ஒரு 300 பாயிண்ட் கரெக்ஷன் ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் தான். மார்க்கெட்டில் இன்னும் டோன்ட் பி இன் பையிங் சைட், ஸ்டில் பி இன் செல்லிங் சைட், ரைட்? அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கோல்டு. லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா கோல்டை பற்றி சொல்லியிருந்தேன். கோல்டு வந்து நல்ல பையிங் ட்ரேடில் இருக்குது. இது நம்ம அந்த ஷேர் மார்க்கெட் கிராஷ் வீடியோ நான் போட்டிருப்பேன். மேபி இந்த வாட்டி நான் அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோக்கான லிங்க்கு. போய் ஜஸ்ட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த கிராஷ் வீடியோ பற்றி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த கிராஷ் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ பிக் கிராஷ். கீழே விழப்போது இது விழுந்ததுன்னா இன்வெஸ்டர்ஸோட அடுத்த ஆப்ஷன் எங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒரே விஷயம், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ். ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஆப்போசிட் திங், இது இல்லைன்னா இது அப்படின்னா எந்த விஷயம்னா தட் இஸ் ப்ரெஷியஸ் மெட்டல், கோல்டு. ஸோ நேற்றுலேருந்து கோல்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கோல்டோட ப்ரைஸஸ் வெறும் 2 days ஐ திங்க் நீங்கள் டாலரில் பார்த்தீங்கன்னா 1,401 per ounce இருந்தது, 1,460 மார்க்கெட் ஏறிச்சு. நம்ம ஊரோட இதில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்ஸில் 34,100 இந்த ரேஞ்சில் இருந்த மார்க்கெட் வெறும் 3-4 days 37,000 இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 36,900 ஜஸ்ட் லெட்மி செக் ஃபைன். ஸோ இன்றைக்கி கோல்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 37,000. மார்க்கெட் இன்றைக்கி 37,000 க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் முன்னாடி ஒரு நடுவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், கோல்டு வில் பி ரீச் அ டார்கெட் அப் டு 42,000. இன்றைக்கி கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க கோல்ஸ் சின்ன சின்ன காயின்ஸை அக்யூமுலேட் பண்ண சொல்லியிருந்தீங்க, நாங்களும் போயிட்டு காயின்ஸை அக்யூமுலேட் பண்ணி வச்சுருந்தோம், இன்றைக்கி ரேட் ஏறி இருக்குது. என்னென்னா சரி இப்போ இது எனக்கு எப்படி தெரியும், இப்போ நான் சொன்னதுனால கோல்டு ஏறிச்சு. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், 34,000 இருந்த கோல்டு இப்போ இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 34,290 இருந்த கோல்டு 3-4 days 37,000 rupees போயிருக்கு. இது நான் சொன்னதுனால ஏறிச்சா கிடையாது, இல்லை நியூஸ்னால ஏறிச்சா கிடையாது. என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸோட நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்பு எங்கே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ப்ரெஷியஸ் மெட்டல். ஸோ கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த கிராஷ் வீடியோலாம் சொல்லியிருந்தேன், முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக வாங்கி வைங்க. 1929 வந்த கிராஷ் மாதிரியே மறுபடியும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. அதனால தான் என்ன சொல்லியிருந்தேன், முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அக்யூமுலேட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்ததுக்கு ரீசனும் அதுதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 34,000 37,000 3,000 points ஏறி இருக்குது வெறும் 3-4 days. இதை தான் அக்யூமுலேட் பண்ணுங்கள் கோல்டு. சரி அப்போ 37,000 போயிடுச்சு இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துடுமானா, கண்டிப்பாக கிடையாது. என்னென்னா நம்ம மக்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு, ஓகே பெரிய ஹை போயிடுச்சு 3-4 days 3,000 ஏறிச்சே கரெக்ஷன் வராதா. சரி நீங்கள் எப்போவுமே அந்த கரெக்ஷன்ன்ற லாஜிக்கே விட்டுருங்க, மார்க்கெட்டு கரெக்ஷன் இல்லை, ட்ரெண்டிங் மார்க்கெட் இது, அப்ட்ரெண்ட்னா சின்ன கரெக்ஷன் தான் வரும், ஆனால் மறுபடியும் ஏறும்போது அதிகமாக ஏறும். இன்னும் திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் வந்ததுனால் மேபி இப்போ கேப்பை பார்த்து ஒரு 36,000 மறுபடியும் வந்ததுன்னா 36,000 or 35,600 இந்த ரேஞ்ச் வந்துடுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் கோல்டை மறுபடியும் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. கோல்டு இஸ் இன் ஸ்டில் பை ட்ரெண்ட், கண்டிப்பாக மேலே தான் ஏறப்போகுது, 42,000 மார்க்கெட் போக போகிறதுன்றது கன்ஃபார்ம். ஸோ கோல்டு இஸ் இன் கோல்ட் ட்ரெண்ட் ஃபார் பை அண்ட் ட்ரை டு பை கோல்டு ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ரிசெஷன் வர டைமில், கிராஷ் வர டைமில் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கலாம். எப்படின்னா ஹாவ் டு ட்ரை டு அக்யூமுலேட் ஆஸ் மச் அஸ் கோல்டு ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச வரைக்கும் கிராப்ஸ் ஆஃப் கோல்டை வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி க்ரூட் ஆயில், ஸோ நான் இன்றைக்கி போஸ்ட் கூட போட்டிருந்தேன் நான் இந்த மாதிரி வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ க்ரூட் ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் இன் பை ட்ரெண்ட், 3650 இதுதான் அந்த நம்பர், திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3,650 கீழே போய் மார்க்கெட் வீக்லியில் க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் இட் இஸ் இன் செல் ட்ரெண்ட், அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் கோல்டு இஸ் இன் கிளியர் பை ட்ரெண்ட். முடிஞ்ச வரைக்கும் க்ரூடு பை பண்ணி வச்சுக்கோங்க. 3650 கீழே வீக்லி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் செல் ட்ரெண்ட், அப்போது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்றதை நான் மார்க்கெட்டில் வந்துட்டு நான் சொல்கிறேன், ஆனால் அது வரைக்கும் க்ரூட் ஆயில் இஸ் இன் பை ட்ரெண்ட், முடிஞ்ச வரைக்கும் பை பண்ணி வச்சுக்கிறது தான் இட் இஸ் பெட்டர். ஸோ நிஃப்டி செல்லு, கோல்டு அண்ட் க்ரூட் பை.
ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. ஸோ இதில் டெக்னிக்கல் பெருசாக ஃபண்டமெண்டல் பெருசான்றதுக்கு சண்டையே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே தேவை. டெக்னிக்கல் வச்சுட்டு மட்டும் நீங்கள் டெக்னிக்கல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அதை டார்கெட்டு கொண்டு போகிறதுக்கான ஒரே டூல் எதுனா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸும் தேவை, டெக்னிக்கல்ஸும் தேவை. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுனா டெக்னிக்கல். ஏன்னா டெக்னிக்கல் தெரிஞ்சால் தான் நான் ட்ரேட் எப்படி எடுக்க போகிறேன்றது எனக்கு தெரியும். ஃபண்டமெண்டல்ஸ் வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண முடியாதுன்னா நியூஸ் எப்படி வரும்ன்றது எனக்கு எப்படி வேணா. இப்போ என்னோடய பர்டிகுலர்லி இப்போ ஆஸ் அ பீங் அ ப்ரொஃபஷனல் இன் ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸ் இன் திஸ் மார்க்கெட், என்ன பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டேன். டெக்னிக்கலாக எனக்கு ட்ரெண்டு செல் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சா நியூஸ் என்ன வேணால் வரட்டும், ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அது செல்லு தான். ஏன்னா மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷன் செல் பண்ணிட்டாங்கன்னா நானும் செல்லு. அப்போ கண்டிப்பாக அவன் ஏற்கனவே இன்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் நியூஸஸ்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவனும் செல் பண்ணுறான். ஸோ நானும் இப்போ செல் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் பை ட்ரெண்டா, கண்ணை மூடிட்டு பை. அதில் நியூஸ் என்ன வேணால் வரட்டும். யோசிச்சு பாருங்கள், 3650 நான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி க்ரூட் ஆயில் அதை சொல்லியிருக்கும் போது அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஈரானில் பிரச்சனை வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது 600 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிச்சு, 600 to 700 பாயிண்ட்ஸ். இது நான் சொன்னதுனால ஏறிச்சு இல்லையே, அந்த ஈரானில் நியூஸ் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க ஆரம்பித்த உடனே எனக்கு எதில் காமிச்சு கொடுத்துச்சு, சார்ட்டில் காமிச்சிருச்சு, உடனே நானும் போய் பை பண்ணேன். அதை தான் நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாரையும் சொன்னேன், பை பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மார்க்கெட் மேலே ஏறணுட்டு 4200 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. இது எல்லாமே என்னென்னா பியோர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல்ஸை வச்சு தான் நம்ம மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்றது ப்ரிடிக் பண்ண முடியும். ஆனால் அந்த போகிற டைரெக்ஷனை ப்ரிடிக் பண்ண பிறகு அதை கூட்டுட்டு போகிறதுக்கான வேலை எதுனா இட் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி டீச் பீப்புள். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. ஏன்னா இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ஜஸ்ட்டு உள்ளே வந்துட்டு நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், வாங்க இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இதெல்லாம் விட்டுருங்க. மார்க்கெட்டில் முதல்ல என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, டெக்னிக்கல்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யூ டேக் திஸ் ட்ரேடிங் ஆஸ் அ கரியர். ஸோ இதை தான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வி டீச் அ ட்ரேட் அச்சு நான் எப்பவுமே சொல்கிறது தான். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் கேன் பி டேக்கன் ஆஸ் அ பிஸ்னஸ் அண்ட் ஆஸ் அ கரியர். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் வி டீச் பீப்புள் இன் ட்ரேட் அச்சீவர்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோன்னா எப்படி இந்த சார்ட் அனலைஸ் பண்ணுறது, இதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன டூல்ஸை வச்சு அவங்க பண்ணுறதை கண்டுபிடிக்கலான்றதெல்லாம் வந்து வி டீச் பீப்புள் ஆன் ஹவு டு ட்ரேட் மார்க்கெட்ஸ் லைக் அ ப்ரொஃபஷன். ஸோ இதில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை டிமாண்ட், இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபிபொனாச்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சப்ஜெக்ட்ஸ் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வி ட்ரை டு ஃபோர்காஸ்ட் த மார்க்கெட் எப்படி போக போகுதுன்றது. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ண போகுது. ஸோ இதில் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எப்படி என்ட்ரி எடுக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே வி டீச் பீப்புள் ஆன் ஹவு டு ட்ரேட் யூஸிங் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இன்கேஸ் இந்த இதை பற்றி கற்றுக்கிட்டு நானும் இதை ஃபுல் டைம் கரியராகவோ இல்லை ஒரு பார்ட் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலில் நம்பர்ஸ் போயிட்டுருக்கோம், யூ ஜஸ்ட் கிவ் தம் அ கால். ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா கம்மிங் தேர்ஸ்டே வந்து நமக்கு ஃபுல் டே கிளாஸஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, அண்ட் கம்மிங் சாட்டர்டே வந்து நமக்கு ஃபுல் டே கிளாஸஸ் என் சென்னை. ஸோ கோயம்புத்தூரில் தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து சென்னையில் ஃபுல் டே கிளாஸஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ டாக் வித் தேல் கிவ் யூ ஆல் தி டீடெயில்ஸ் அபவுட் இட் ஃபைன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்தோடனே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். மறுபடியும் மார்க்கெட்டு ஓகே கீழே இறங்கிச்சு மேலே ஏறிடும் பை பண்ணலாம், இட்ஸ் நாட் டைம் ஃபார் பையிங் இன் நிஃப்டி. பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு வாங்குங்க, க்ரூட் ஆயில் வாங்குங்க. செல் பண்ணணும், கோ ஃபார் equities. Now it's time for selling, it's time for buying commodities and time for selling equities. So this is my suggestion and so idellam vende proper technicals vechi da prove pannadhu neenga regular ah paathirukkeenga. So my suggestion is go and see the market crash video. So adha nariya vishayam adha pathi pesirpen. So mudinja adha oru video paarenga. I think this video will be helpful. ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் மார்க்கெட் கண்டிஷன் என்னன்ட்டு. ஸோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங், டேக் கேர்.